வீட்டில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முத்தலகு குழந்தைக்கு பேர் வைக்க சீட்டு குலுக்கி போடுறாங்க. பேச்சு சீட்டு எடுத்து படிக்கிறாங்க. அதில் சூசை எழுதி போட்ட நேம் வந்திருக்கு. என்ன நேம்னா முத்து. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பூமியும் முத்தலகும் இந்த நேமே எங்கள் பையனுக்கு வைக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்டு சூசை கண் கலங்குறாரு. அடுத்து அஞ்சலி குழந்தைக்கு சீட்டு எழுதி போடுறாங்க. அப்போது சூசையை சீட்டு எழுதக்கூடாதுன்னு அஞ்சலி சொல்லியிருந்தாங்க. சூசை அங்கேருந்து போய் ஒரு லெட்ரு எழுதுறாரு. அதில் பூமி முத்தலக அம்மா, என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் கூடையே இருந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ நாள் துரோகம் பண்ணிட்டேன். எனக்கு வேறு வழி இல்லை, என் குழந்தைய காரணமாக வச்சு என்னை மிரட்டுறாங்க. ரெஜினாவும் அஞ்சலியும் என் குழந்தைய ஆள் வச்சு ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. அதான் இவ்வளோ நாள் இந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தேன். இப்போ என்ன ஆனாலும் பரவாயில்லை, உங்கள் அன்புக்கு முன்னாடி எனக்கு வேற எதுவும் பெருசாக இல்லை. ஒரு நாள் டீ எடுத்துட்டு அஞ்சலி அம்மா ரூமுக்கு கொடுக்க போனேன். அப்போ அவங்க யார் கூடயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. குழந்தைன்னு என்னமோ சொல்லி எனக்கு டவுட் வந்து டெய்லி அவங்க பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போந்தான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்தது. முத்தலக அம்மாவோட குழந்தைய அஞ்சலி பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வச்சு மாற்றி அவங்க குழந்தைன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அப்புறம் அஞ்சலி ப்ரெக்னெண்ட்டாகவும் இல்லை, அவங்களுக்கு எந்த குழந்தையும் பிறக்கலை. ஒரு ஆள் மூலியமாக யாரோடைய குழந்தைய வாங்கி அதை உங்க குழந்தைன்னு கொடுத்துட்டாங்க. இந்த உண்மையை சொல்லாம மனசு இவ்வளோ நாள் உருட்டிட்டு இருந்துச்சு. இனி நிம்மதியா தூங்குவேன்னு எழுதிட்டு அதை பூமி கையில கொடுத்துட்டு யாரும் இல்லாத நேரம் நீங்களும் அம்மாவும் சேர்ந்து இதை படிங்கன்னு சொல்லிட்டு போறாரு.